விராட் கோலி பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய எழுபத்தி ஆறாவது சதத்தை வந்து கம்ப்ளீட் பண்ண பிறகு சின்ன பையன் இல்லுக்காக வந்து ஒரு விஷயம் வந்து செஞ்சுருப்பாருங்க இப்போ இந்த வெஸ்ட் இண்டீஸ் தொடரில் வந்து யாருமே யாரையுமே நம்ம வந்து குறை சொல்ல முடியாது ரோஹிட்டும் ஒரு செஞ்சுரி இப்போ கோலி ஒரு செஞ்சுரி ஜடேஜா ஹாஃப் செஞ்சுரி ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லேயும் வந்து நாட் அவுட்டு ஜெய்ஸ்வால் வந்து செஞ்சுரி ஹாஃப் செஞ்சுரி இந்த மாதிரி எல்லாருமே வந்து செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஈசான் கிசானை மட்டும் வந்து எல்லாரும் திட்டினாங்க ஏன்னா வந்து அந்த டிக்ளர் பண்ண போகிறதுக்கு முன்னாடி வந்து கட்டையை போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தவிர்த்துட்டு வேறு யாரையுமே எந்த குறையும் சொல்லலை ஆனால் கில்லு மேலே பயங்கரமான விமர்சனம் ஏன்னா வந்து ரெண்டு டெஸ்ட்லையுமே வந்து படு சொதப்பெலாம் வந்து இருக்காரு இவர் வந்து ஓவர்சீஸுக்கு வந்து செட்டாக மாட்டார் அப்படிங்கிற மாதிரி கில்லு மேலே எல்லாருமே வந்து குறை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இன்னொருப்புறம் பார்த்தீங்கன்னா கில்லு வந்து யாரோ ரோல் மாடலாக ஏற்றுக்கிட்டாருனா விராட் கோலியே தான் ஸோ ஸோ ரெண்டு பேரும் வந்து க்ளோஸ் ஸோ கே இதற்கு முன்னாடி வந்து பல முறை வந்து டீஸ் பண்ணுவார் விராட் கோலி பயங்கரமாக கலாயிப்பார் ஸோ அந்த மாதிரி வந்து கில்லு வந்து அவர் செஞ்சுரி போடலாம் அப்படின்னாலும் கோலி செஞ்சுரி போட்டாத போட்டதை நினச்சி சந்தோஷப்படுவார் அப்படிங்கிறதுனால கில்லு எப்படி செஞ்சுரி போட்டார்னா எப்படி செலப்ரேட் பண்ணி அந்த செஞ்சுரி வந்து டெடிகேட் பண்ணுவாரோ அதே மாதிரி வந்து விராட் கோலி செஞ்சுருப்பார் இதற்கு முன்னாடி கோலி இப்போல்லாம் செஞ்சதே கிடையாது இப்போ கில்லுக்காக கில்லு சந்தோஷப்படு படுவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து கோலி வந்து செய்ய போக கில்லும் பார்த்தீங்கன்னா செம்ம உற்சாகமாக இருக்காரு நன்றி